அவர்களின் அருமை பெருமைகளை காலமெல்லாம் நினைவு கூர்ந்துடும் வகையில் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல எதிர்கால இளைய தலைமுறையும் அறிந்து கொள்ளும் பெருமைகளை அறிந்து கொள்ளும் வகையில் மிக சிறப்புடன் கட்டப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்தையும் அவரது திருவுருச் சிலையையும் நாங்கள் திறந்து வைப்பதில் உள்ளபடியே எங்களுக்கு கிடைத்த பெரும் பேராக இன்னி மலக பொதுக்குழு உறுப்பினரான திரு அண்ணன் பிஹெச் பாண்டியன் கழக வழக்கறிஞர் பிரிவின் மாநிலத்தினுடைய அமைப்பாளராகவும் செயலாற்றினார். 1977 முதல் 4 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், 1980 சட்டப்பேரவை துணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றிய பெருமை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது. 1985 முதல் 89 வரை தமிழக சட்டப்பேரவை தலைவராக மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் என்பதையும் அந்த நேரத்தில் வரலாறு படைத்தார் என்பதையும் நாம் அறிந்ததுதான். இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே சரித்திரம் பேசக்கூடிய பல சரித்திர நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தினார்கள். சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டசபை வழக்குகளில் சபாநாயகரின் அதிகாரம் குறித்த அவரது கருமுழக்கங்கள், அவர் சொன்ன சட்ட நுணுக்கங்கள் இன்றும் சுட்டி காட்டப்படுவதும் பின்பற்றப்பட்டு வருவதும் அவரது பெருமையை இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக செய்து ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் இப்படித்தான் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று உணர்த்தியவர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ந்த கிராமமாக இருந்த தனது தொகுதியை மேம்பட்ட நகரமாக ஆக்கிய பெருமையும் அவரையே சாரும் என்பதையும், கன்னடியன் கால்வாய் பாலம், மக்கள் நலனுக்கான திருமண மண்டபங்கள் போன்ற பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து அசைக்க முடியாத சக்தியாக அவர் இந்த தொகுதியில் வளம் வந்தார்கள். தனது கருத்தை துணிவுடன் எடுத்துக்கூறும் குணம் கொண்ட அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவர்களின் நம்பிக்கைக்குரியவாக திகழ்ந்தார் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். போர்க்குணம் படைத்த திரு அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தின் மீதும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்களது துணைவியார் திருமதி அன்னியார் சிந்தியா பாண்டியன் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவந்தராக பணியாற்றும் நல்ல வாய்ப்பினை மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதையும், இப்படி கட்சியிலும் ஆட்சியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களாலும் பல பதவிகள் இருந்து அழகு பார்க்கப்பட்ட திரு அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்களுடைய சேவை நமக்கும் நமது இயக்கத்திற்கும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் மறைந்து கொண்டது நமக்கெல்லாம் மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பே ஆகும் என்பதை நாங்கள் இன்றைக்கு உள்ளத்தால் உணர்ந்திருக்கின்றோம். என்றாலும் அவரது கடமையை தொடர்ந்து செயலாற்ற அவருடைய மகன் புதல்வர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை எங்களிடம் விட்டு சென்றிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.